ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூடியூப் சேனலுக்காக வந்து இந்த மைக் வந்து ஆர்டர் பண்ணிச்சு. ஆர்டர் பண்ணது வந்து வந்துருச்சு. வந்தோடையே வந்து அன்பாக்ஸ் பண்ணி அந்த மைக்கெலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக செக் பண்ணோம். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, சின்னதாக அழகாக சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அடாப்டர் மாட்டம் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு டைப் சீல் வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டு அந்த வந்து ஸ்பீக்கர் மைக்கை வந்து நம்ம வந்து ஆன் பண்ணிட்டு செக் பண்ணிக்கலாம். இதுக்கு சார்ஜிங் கேபிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐஃபோன் டைப்பில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இது எதுக்குன்னு தெரியல, அதில் டைப் சி கொடுத்துருக்காங்க. ஐஃபோன் டைப்பில் வந்து கொடுத்துருந்ததுனால அது எங்கே சொல்கிறதுன்னு நம்மளுக்கு தெரியல. அதனால் சரி ஓகே விட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சார்ஜிங் கேபிள் வந்து டைப் சிலையும் வந்து கேபிளை கொடுத்துருந்தாங்க. இந்த டைப் சி கேபிள் தான் வந்து இதில் யூஸ் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இதுலையுமே வந்து டைப் சி சார்ஜர் போகிறாப்பில் தான் வந்துருக்கு. பவர் பேங்க் கேபிள் மட்டுமே வந்து சின்ன கேபிளாக ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதை வந்து போட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி எல்லாமே செக் பண்ணி பார்த்தாச்சு. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. இப்போது ஓகே, இந்த மைக்கிலே வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்ட் பண்ணோம். அந்த ரெக்கார்டிங் வந்து எப்படி இருக்குங்கிறத இப்போ வந்து இப்போ பேசவே தெரியும். ஏன்னா அந்த மைக்கை தான் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ அதே மைக்லேயே வந்து இப்போ வந்து ரெக்கார்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். மைக்கு வந்து பார்க்க சின்னதாக அழகாகவும் இருக்குது. புல்டூத் கண்ட்ரோல்லாம் சூப்பராக இருக்குது. இது மொபைல்லே சார்ஜிங் போர்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.